தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ஆட்டோ நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த பைக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பஜாஜ் நிறுவனத்தில் அவெஞ்சர் 180 மற்றும் 220 பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ கூடராக போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்னும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, பஜாஜ் அவெஞ்சர் லுக்லேயும் சரி, ஸ்டைல்லையும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, நல்ல வண்டினே சொல்லலாம். இப்போ பஜாஜ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பைக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதில் ரெண்டு மாடலான பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 180, பஜாஜ் அவெஞ்சர் குரியர்ஸ் 220 பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இதை தவிர மெக்கானிக்கல் ரிசர்வர் எந்த அப்டேட்டும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு ஏப்ரல் 1, 2019 மேலே தயாரிக்கப்படுற எல்லா வண்டியுமே கம்பல்சரி ஏபிஎஸ் அல்லது சிபிஎஸ் இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அனைத்து நிறுவனங்களும் தங்கள் பைக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்காங்க. நண்பர்களே, அடுத்து இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் அவெஞ்சர் 220 பார்த்தீங்கன்னா 1,02,000 வருது. இதுக்கும் ஏபிஎஸ் இல்லாத மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 6,700 டிஃப்ரெண்ட் வருது. அடுத்தது பஜாஜ் அவெஞ்சர் 180 பார்த்தீங்கன்னா 86,600 வருது. இதுக்கும் ஏபிஎஸ் இல்லாத மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா 6,500, இதுக்கும் தான் டிஃப்ரெண்ட் வருது. என்னை பொறுத்தவரை நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஏபிஎஸ் வசதியோடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சரை கொஞ்சம் அதிகரிக்கணும்னு நான் சொல்லுவேன். அடுத்து பஜாஜ் அவெஞ்சர் 220 ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்போம். இதோட சிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 220 சிசி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 19 BHP கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டார்க்கு பார்த்தீங்கன்னா 17.5 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டெலிவரி டைப் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 KMP தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஜாஜ் அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 180 ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 180 cc சிங்கிள் சிலிண்டர் ஹேர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 15.3 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 13.7 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் டெலிவரி டைப் பார்த்தீங்கன்னா கார்பரேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர் வருது. இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 KMP தரும் கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி புதிய வீடியோ நீ பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.